வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான வேர்க்கடலை சட்னி. இது எப்படி டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். ஈவனாக ஃப்ரை ஆகும் போது தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வறுத்து ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையில் நல்ல ஒரு இரும்பு சத்து இருக்குது. இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சட்னிக்கு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா வேர்க்கடலையோட டேஸ்ட் வந்து அப்படியே டாமினேட் ஆகிடும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னி வந்து இட்லி, தோசை, களி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. இதை வந்து ரொம்ப மையா அரைக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சி கொட்டிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து எதுக்காக தாளிப்பில் உளுத்தம்பருப்பு சேர்த்துறோம்னா, நம்ம எலும்புக்கு நல்லா வலு கொடுக்கும், இடுப்பெலும்புக்கெல்லாம். அதுக்காக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி வந்து தாளிச்சு கொட்டும் போது தான் அதோடய டேஸ்ட் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், தாளிச்சு கொட்டியாச்சு. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.